வணக்க நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கொஞ்ச நாளுக்கு முன்னால் யூபின்னு நினைக்கிறேன், அந்த ஸ்டேட்டில் ஒரு பையன் வந்து பணம் எடுத்திருக்கான். ஏடிஎம்மில் போய் பணம் எடுத்திருக்கான். அந்த பணம் எடுத்ததில் ஒரு நோட் வந்து ஃபேக் நோட்டாக வந்திருக்கு, கள்ள நோட்டு. அதில் பேங்க் ஆஃப் அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்றதுக்கு பதில் சில்ட்ரன் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு ப்ரிண்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு கீழே ப்ரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த விளையாட்டுக்கு வச்சுருந்த நோட்டை அல்லது ஃபேக் நோட்டை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதில் எப்படியோ வந்துருச்சு, ஏடிஎம் மிஷின் எப்படியோ வந்துருச்சு. அது அந்த பையனுக்கு, அந்த பணம் எடுத்த பையன் கையில் வந்துருச்சு. அது பெரிய நியூஸ் ஆச்சு, போலீஸ் கேஸாக கூட ஆச்சு. அன்றைக்கி சனிக்கிழமையோ என்ன நினைக்கிறேன் போன வாரம். அதனால் சரி மண்டே பேங்க்கில் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லிட்டதாக சொன்னாங்க. அது என்னாச்சுன்னு தெரியல. ஓகே, நம்ம அதை கடந்து வந்துட்டோம், ஏதோ ஒரு நியூஸாக கடந்து வந்துட்டோம். இப்போ நமக்கு அது மாதிரி ஒரு நிலைமை வருதுன்னு வச்சுங்க. நம்ம ஏடிஎம்க்கு போகிறோம், ஏடிஎம்லேருந்து பணம் எடுக்கிறோம், நமக்கு அது மாதிரி ஒரு நோட்டு வந்துருச்சு, சில்ட்ரன் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்துருச்சு. அது ஒரு நோட்டோ ரெண்டு நோட்டோ மூணு நோட்டோ ஏதோ வந்துருச்சுன்னு வச்சுங்க. அது ஏதோ 100 ரூபானா கூட சரி போதலான்னு விட்டுருவீங்க, எங்கடா அலையிறது அப்படின்ட்டு அது கூட விடமாட்டோம். இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா, நம்ம பேங்க்கு போக முடியாமல் ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா, இன்றைக்கி நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம விட்டுருவோம். ஆனால் ஒரு 500 ரூபா வந்துச்சுன்னு வச்சுங்க, 500 ரூபா நோட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்க, அப்போ என்ன பண்ணுறது, எப்படி விட்டுறது? அதுவும் ஒரு நோட்டு இருந்தால் பரவாயில்ல, ஒரு 2-3 நோட்டு வந்துருச்சுன்னு வச்சுங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க, விட்டுருவீங்களா? மனசை அடிச்சுட்டே இருக்கும், எப்பட நாளைக்கு பேங்க்கு திறக்கும், எப்போ கொண்டு போகலாம், அவங்க கொண்டு போய் கொடுத்தா அவங்க ஒத்துக்குவாங்களா, அவங்க இவங்க கொடுப்பாங்களா அப்படின்னு மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ராத்திரி பூரா தூக்கம் வராது. சரி, இது கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க கொடுப்பாங்களான்றதும் தெரியாது. காரணம் என்னென்னா, நீங்கள் பேங்க்கில் ஏடிஎம்லேருந்து இருந்து தான் எடுத்தீங்கன்றதுக்கு எந்த அத்தாட்சியும் இல்லை. அதனால் நீங்கள் பேங்க்லேருந்து தான் எடுத்தீங்களா, இல்லை வேறு எங்கேருந்து கொண்டு வந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அது யூஸ்வலாக வர்றது தான், ஏன்னா அவங்களும் ஏமாந்து போயிடக்கூடாது இல்லையா. அதனால் என்ன பண்ணுவாங்க, 1000 கேள்வி கேட்பாங்க. எப்போ எடுத்தீங்க, அதுக்கு எடுத்ததுக்கு ப்ரூஃப் இருக்கா, நீங்கள் அங்கே தான் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு. நீங்கள் ஏடிஎம்மில் எடுக்கும்போது உங்களுக்கு ரிசிப்ட் ஒன்று வரும், அந்த ரிசிப்ட் கூட நீங்கள் அவங்கக்கிட்ட காமிக்கலாம். ஆனால் அதில் என்னென்ன பிரச்சனைனா, நிறைய சமயத்தில் அந்த ரிசிப்டே வராது, நிறைய ஏடிஎம்மில் அந்த ரிசிப்ட் வராது. அப்படி வராதப்போ நம்ம என்ன பண்ண முடியும், எதை ப்ரூஃபாக அவங்கள காமிக்க முடியும், பண்ண முடியாது இல்லையா, எதையும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், இது மாதிரி பிரச்சனைக்கு ஒரு வழி இருக்குது, சிம்பிள் தான், கஷ்டப்பட தேவையில்ல, ரொம்ப சிம்பிளான வழி தான். இதை பற்றி நான் ஏற்கனவே ரொம்ப நாளுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், பட் எல்லாம் மறந்துருப்பீங்க, அதுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். இப்போ என்ன, அது மாதிரி நமக்கு ஏதாச்சும் நோட்டு வந்துருச்சுன்னா, ஃபேக் நோட்டு வந்துருச்சுன்னா, கள்ள நோட்டு வந்துருச்சுன்னா, நீங்கள் ஒன்றும் பயப்படவோ பதட்டப்படவோ ஒன்றும் வேணாம். என்ன பண்ணுங்கள், அந்த நோட்டை எடுத்துகிட்டு போய் அங்கே அந்த ரூமில், ஏடிஎம் ரூமில் கேமரா இருக்கும், சிசிடிவி கேமரா இருக்கும். அந்த கேமரா முன்னால் அந்த நோட்டை நீங்கள் டிஸ்பிளே பண்ணுங்கள். அந்த கேமரா முன்னால் அந்த நோட்டை காமிங்க, அந்த கேமராவில் அது ரெக்கார்ட் ஆகிடும், இங்கேருந்தான் எடுத்தோம் அப்படின்றத அது இதில் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். அந்த நோட்டை அப்படியே கொண்டு போய் அங்கே வச்சிங்கன்னா, இந்த ஃபேக் நோட்டு இந்த நோட்டு தான் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ரோய் மிஷின்லேருந்து எடுத்து இங்கே கொண்டு வந்து காமிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். நீங்கள் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டு அப்புறம் திருப்பியும் கொண்டு வந்து காமிச்சிங்கன்னா, அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது எங்கேருந்து எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் ஏடிஎம்லேருந்து எப்பயுமே பணம் எடுத்தால், நிறைய பேர் என்ன நினைக்கும், ஏடிஎம் தானே மிஷின் கரெக்டாக கொடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கரெக்டாக தான் மிஷின் கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் சரியான நோட்டை கொடுக்குமா அப்படின்றது சந்தேகம் தான். ஃபேக் நோட்டு வரலாம், கட் நோட்டு வரலாம், அழுக்கு நோட்டு வரலாம், செல்லாத நோட்டு வரலாம், இது மாதிரி நிறைய நோட்டுங்க வரலாம். அது வேணும்னே வைக்க மாட்டாங்க, தவறி வந்துடுறது தான். இதில் கஸ்டமர் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, கஸ்டமர் கொடுத்தா இவங்க எண்ணி பார்த்துட்டு அப்படியே வச்சுருப்பாங்க கேஷியரை,
இதுக்கு ஏடிஎம்மில் பணம் வைக்கணும் போது என்ன தானேன்னு எடுத்து அப்படியே கொடுத்துருவாங்க. அதில் இந்த கட் நோட்டு இருக்கலாம், கிழிஞ்ச நோட்டு இருக்கலாம், அழுக்கான நோட்டுங்க இருக்கலாம், இது மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ அவங்க மேலேயும் தப்பு இல்லை. இருந்தாலும் நம்ம நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக, நம்மளுடைய வசதிக்காக நம்ம என்ன பண்ணோன்னா, கேஷ் எடுத்த உடனே ஏடிஎம்லேருந்து எடுத்தோடனே விட்ரா பண்ணோடனே அந்த அமௌண்ட் அப்பயே எண்ணி பார்த்துருந்தாங்க. எண்ணி பார்க்கும்போது அந்த நோட்டையும் செக் பண்ணிடணும், இது நல்ல நோட்டா கள்ள நோட்டா அப்படின்னு பார்த்தேன். ஏதாவது தவறான நோட்டுங்க இருக்கா, கிழிஞ்ச நோட்டு இருக்கா, அழுக்கான நோட்டு இருக்கா, செல்லாத நோட்டு ஏதாச்சும் இருக்கா அப்படின்ட்டும் ஒரு பார்வை பார்த்துடணும். கவுண்டிங் பொதுவாக தப்பு வராது, இருந்தாலும் எண்ணிக்கிட்டே நீங்கள் அதை பார்த்துக்கணும். நீங்கள் அவசரப்பட்டு நம்ம கொடுக்குது மிஷின் தானே கொடுக்குது அப்படின்னு எடுத்து, நிறைய பேர் அப்படி தான் வராங்க. அங்கே என்றவங்கள கூட இவங்க கிண்டல் பண்ணுவாங்க, யோ வெளியில் வாயா சும்மா நின்றுட்டுருக்குற அப்படின்னு பார்ப்பாங்க. அது தவறான விஷயம். அவங்க பணத்தை எடுத்துகிட்டு நீங்கள் அதை கவுண்ட் பண்ணிட்டு தான் வரணும், அதுதான் கரெக்ட். பேங்க்கில் அதான் சொல்கிறாங்க, நீ எண்ணி பணம் எடுத்தோடனே கவுண்ட் பண்ணிவிட்டு வாங்க, செக் பண்ணிவிட்டு வாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதுவரையும் வெளியில் இருக்கிறவங்க பொறுத்து தான் இருக்கணும். அவங்க அப்படியே ஏதாச்சும் சொன்னால் கூட பொறுங்க, அவசரப்படாதீங்க, பொறுங்க, அதை கவுண்ட் பண்ணிட்டு வரேன்ட்டு சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். அவங்க இன்னும் சண்டைக்கு வர மாட்டாங்க, சண்டைக்கு வந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா உங்களுக்கு நஷ்டம் ஆகிடக்கூடாது. ஸோ நீங்கள் இப்போது கேமராவுக்கு முன்னால் அந்த நோட்டை காமிக்கிறீங்க, காமிச்சிட்டோன்னா அதில் ரெக்கார்ட் ஆயிரும். நீங்கள் அதுக்கப்புறம் அந்த நோட்டை எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அடுத்த நாள் பேங்க் ஓப்பன் பண்ணும்போது அன்றைக்கே நீங்கள் பேங்க்கு ஒரு வேளை திறந்துருந்துச்சுன்னா நீங்கள் போய் மாற்றிக்கலாம். அல்லது பேங்க் ஹவர்ஸ், ஆஃப்டர் பேங்க் ஹவர்ஸ் இந்த பணத்தை எடுத்துருந்தீங்கன்னா அப்போ போய் மாற்ற முடியாது இல்லையா. சப்போஸ் ஒரு 7 மணிக்கு 8 மணி நைட்டு, 7 மணி 8 மணி 9 மணிக்கு என்ன எடுக்கிறீங்க, உடனே மாற்ற முடியாது இல்லையா. அப்போ அடுத்த நாள் தான் நீங்கள் பேங்க்குக்கு போகணும். அடுத்த நாள் போகும்போது அந்த ரிசிப்ட் எடுத்துகிட்டு போங்க. எவ்வளோ பணம் நீங்கள் விட்ரா பண்ணிங்கன்னு ஒரு ரிசிப்ட் ஒன்று வரும் இல்லையா, அதையும் எடுத்துகிட்டு போங்க. உங்கள் பாஸ் புஸ்தகம் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போய் நீங்கள் கேஷியர்கிட்ட சொல்லுங்கள், இல்லைனாக்கா மேனேஜர்கிட்ட சொல்லுங்கள். கேஷியர் சொல்கிறத விட நீங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லுங்கள், இது மாதிரி நேற்று பணம் எடுத்துருந்தா இது மாதிரி இந்த நோட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க எடுத்தோடனே நீங்கள் அங்கே தான் எடுத்தீங்களான்னு கேட்பாங்க, விசாரிப்பாங்க. விசாரிக்காமல் கொடுக்க மாட்டாங்க. ஆமாங்க சார், பாருங்க பணம் எடுத்தது இந்த ரசீது பாருங்கள் அப்படின்னு ரசீது காமிங்க. சார் ரசீது இருக்குது சார், ரைட்டு, நீங்கள் அங்கே தான் பணம் எடுத்தீங்க, இந்த பணம் அங்கேருந்து தான் வந்துச்சா, ஏடிஎம்லேருந்து தான் வந்ததா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் இதை சொல்லலாம், சார் ஏடிஎம்லேருந்து தான் வந்தது, அந்த நோட்டை நான் உங்கள் கேமராவுக்கு முன்னால் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன், கேமரா முன்னால் காமிச்சிருக்கேன், அது ரெக்கார்டாக இருக்குது. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் சிசிடிவி போட்டு பாருங்கள், ஃபுட்டேஜை பாருங்கள், அதில் இருந்தால் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் இருக்கும் நீங்கள் கொடுங்கன்னு கூட நீங்கள் தைரியமாக சொல்லலாம். அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, எத்தனை மணிக்கு எடுத்தீங்கன்னு அந்த ரிசிப்டில் இருக்கும், அந்த டைமுக்கு அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துருவாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை, அவங்க ரெஃப்யூஸ் பண்ணவே முடியாது, ரெஃப்யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இது மாதிரி அந்த கேமராவில் காமிக்காமல் நீங்கள் பாட்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமானது. நீங்கள் அங்கே தான் எடுத்துகிட்டு வந்தீங்களா, ஏடிஎம்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தீங்களா, வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்களா, வேறு யாராச்சும் கொடுத்தாங்களா அப்படின்ற என்கொயரி எல்லாம் வரும். அப்போ உங்கள் மேலேயே கூட உங்களுக்கு சந்தேகம் வரும், நீ உங்கள் வந்து எங்கேருந்த நோட்டு கொண்டு வந்திருக்காடா அப்படின்னு சந்தேகம் வரும். இதெல்லாம் எதுக்கு பிரச்சனை, சிம்பிள் விஷயம், கேமரா முன்னால் காமிங்க, அடுத்த நாள் கொண்டு போய் கொடுங்க, அவங்க நோட் மாற்றி கொடுத்துருவாங்க, நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் ஏன் ஏடிஎம்மில் எல்லாம் இது மாதிரி நோட்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு கதை, அது நான் சொல்லிட்டு போனால் இன்னும் வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும், உங்களுக்கு போர் அடிச்சிடும். இப்போயே போர் அடிக்குது, என்ன நான் சொல்லிகிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ இது மாதிரி ஃபேக் நோட்டு வந்துச்சுன்னா இது தான் வழி, இதுதான் ப்ரொசீஜர், இப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் அந்த பணத்தை மாற்றிக்கலாம், அந்த நோட்டை மாற்றிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.